இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மின்சார தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 மெகாவாட் ஒரு நாளைக்கு. உற்பத்தி பார்த்தீங்கன்னா 36,000 மெகாவாட் தேவைகளோட உற்பத்தி 2 மடங்கு உற்பத்தி இருக்கு. முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் 2 மாதத்திற்கு முன்பு பேட்டி கொடுத்தார். அப்போ சொன்னார், தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் ஆயிடுச்சு, நாங்கள் மின்சாரத்தை வெளி மாநிலத்துக்கு நாங்கள் வித்துட்டு இருக்கிறோம், வெளி சந்தையில் விற்கிறோம் அப்படின்னு சொன்ன அமைச்சர், பிறகு எதுக்கு உங்களுக்கு நெய்வேலி கொடுக்குற என்எல்சி கொடுக்குற மின்சாரம் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லை? 36,000 மெகாவாட்டில் என்எல்சியுடைய பங்களிப்பு 800 மெகாவாட். அந்த 800 மெகாவாட் அவங்க கொடுக்கறதுனால, அவன் சும்மா கொடுக்கறது தமிழ்நாட்டுக்கு, காசு கொடுத்து தான் விற்கிறாங்க, காசுக்கு தான் விற்கிறாங்க என்எல்சி. அவங்க 800 மெகாவாட்டு தமிழ்நாடு கொடுக்கறதுக்காக 1,000,000,000 ஏக்கர் விளை நிலங்களை நம்ம அழிக்கணுமா? அதுக்கு தமிழ்நாடு அரசு உடனே இருக்கணுமா? விவசாயிகள் யாராவது முன்னுக்கு வந்திருக்கிறாங்களா? முன்னுக்கு வந்தாங்கன்னா எதுக்கு நீங்கள் 1,000,000,000 காவல்துறையை வச்சுக்கிட்டு நீ அடக்குமுறை பண்ணி அச்சுறுத்தி நீங்கள் அவங்ககிட்ட நிலத்தை பிடுங்குறீங்க? இது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்எல்சி நிர்வாகம் 66 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. இந்த 66 ஆண்டு காலத்தில் நிலத்தடி நீர் அழிச்சிடுச்சு. இந்த மாவட்டத்தில் உள்ள நிலத்தடி நீர் 8 அடியிலிருந்து இன்றைக்கி 800 அடி போயிடுச்சு. அது காற்றையும் மாசுபடுத்திடுச்சு. மக்களுக்கு வேலை இல்லை, நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலை கிடையாது, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கே வேலை கிடையாது. மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ மாற்று வழிகள் இருக்குது. சோலாரில் தயாரிக்கலாம், ஹைட்ரோவில் தயாரிக்கலாம், காற்று ஆலையில் தயாரிக்கலாம், கடல் ஆலையில் தயாரிக்கலாம், எவ்வளோ மாற்று வகைகள் இருக்குது. ஆனால் உணவுக்கு ஒன்று தான், மண் தான். அந்த மண்ணை அழிச்சிட்டு, மின்சாரத்துக்காக அந்த மண்ணை அழிச்சிட்டோன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் ஏதாவது இருக்குமா? உங்களுக்கு ஆல்டர்னேட் சோர்ஸ் எனர்ஜி எவ்வளோ இருக்குது? அதை விட்டுட்டு இல்லை இல்லை, நாங்கள் மண்ணை அழிச்சிக்கிட்டு தான் என்எல்சிக்கு நாங்கள் மின்சாரம் தயாரித்துக்கு ஏற்பாடு செய்வோம்னு தமிழகத்தை சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே திமுக அரசு 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்எல்சி எதிர்த்து போராடினாங்க. இப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகு என்எல்சிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. மத்திய அரசை எல்லா திட்டங்களுக்கும் எதிர்க்கின்ற திமுக அரசு இந்த என்எல்சி விவகாரத்தில் மட்டும் ஏன் திமுக மத்திய பாஜக அரசை ஆதரித்து கொண்டிருக்கிறது? திமுக எல்லாத்துக்கும் நீங்கள் திமுக எல்லாத்துக்கும் நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறீங்களே, என்எல்சியில் மட்டும் 2 பேரும் கூட்டு சேர்ந்துருக்கீங்க, என்ன காரணம்? என்எல்சி நிர்வாகம் அடுத்த ஆண்டு தனியார்கிட்ட விற்க போகிறேன்னு நாடாளுமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. நேஷனல் மானிட்டைசிங் ஸ்கீமில் பை 2024 அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்எல்சி பேரும் அதில் இருக்குது. அப்போது நீங்கள் தனியார்கிட்ட விற்கிற என்எல்சிக்காக ஏன் 1,000,000,000 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி நீங்கள் என்எல்சி ஒப்படைக்கிறீங்க? இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. அதனால் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கை, இனி நிலத்தை கையகப்படுத்தாதீங்க, நிறுத்துங்க, முதல்ல என்எல்சியை வெளியேற்றுங்க. என்எல்சிக்கு ஒரு பிடி மண்ணை கூட கொடுக்காதீங்க. என்எல்சி அப்படி இயங்கணும்னா நீங்கள் நிலக்கரி இறக்குமதி பண்ணிக்கங்க, மண் அழிக்க வேண்டாம், நிலக்கரி இறக்குமதி பண்ணிக்கங்க. சந்தையில் தமிழ்நாடு அரசு என்எல்சி கொடுக்குற 800 மெகாவாட் சந்தையில் வாங்கிட்டு வேண்டாம். அதுக்கு நம்மளுடைய 1,000,000,000 ஏக்கர் நிலத்தை நம்ம பாதுகாக்கலாமே. இதை தமிழக அரசு செய்ய வேண்டும், முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும். ஏன்னா இந்த நிலை தொடர்ந்தால் வெஸ்ட் பெங்காலில் அந்த சிங்கூர் நந்திகிராம் போன்ற ஒரு சூழல் வரக்கூடாது. ஏன்னா மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த எல்லைக்குள்ளே நாங்கள் போவோம், அது முதலமைச்சருக்கு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள்.